வணிக களத்தில் இறைவராக உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்றாத மாவட்ட நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் டாஸ்மாக் கடைகளை அகற்றாத மாவட்ட நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். பிரதான சாலைகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்றாத மாவட்ட நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். டாஸ்மாக் நிர்வாகத்தின் அலட்சிய போக்கை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஐயா காளிராஜா அவர்களுக்கு நன்றி. அடுத்து காமராஜர் மக்கள் கட்சியினுடைய கலை இலக்கிய பிரிவினுடைய தலைவர் பாரி அவர்கள் ரத்தின சுருக்கமாக உரையாற்றுவார்கள். நண்பர்களே, மதுவற்ற மாநிலம் ஊழலற்ற ஆட்சி என்ற கொள்கையை முன்வைத்து காமராஜர் மக்கள் கட்சி இன்றைக்கு நடைபோட்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு மதுவின் கொடுமையை அல்ல மதுக்கடையின் கொடுமையை உங்களுக்கு வலியுறுத்தி அந்த மதுக்கடையை அகற்றுவதற்காக ஒரு சிறிய வேண்டுகோளை வைத்துத்தான் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா திரு தமிழறிவியார் அவர்கள் காமராஜரால் தமிழறிவி என்று பட்டம் கொடுக்கப்பட்டு அரசியல் உலகில் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலமாக நற்புயரோடு தூய அரசியலை முன்னெடுத்து மக்களின் நலத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நல்ல மனிதரின் பெயர் சொல்லி இங்கு அரசியல் கட்சியில் களம் கண்டிருக்கிற இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து மக்களுக்காக மக்களின் நலனுக்காக இந்த காஞ்சி மாநகரில் இடையூறாக இருக்கிற ஒரு கடை அகற்றுமாறு அமைச்சரின் உத்தரவை பெற்ற பிறகும் கூட ஒரு வேண்டுகோளாய் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இது ஆர்ப்பாட்டம் அல்ல, மக்களின் நலனுக்காக மக்களுக்காக வந்து நிற்கிறார்கள். ஏதோ தன் வீட்டுக்கு ஓடு வேண்டுமென்றோ தண்ணீர் வேண்டுமென்றோ கேட்பதற்காக இங்கு வரவில்லை. காந்திய சிந்தனைகளில் ஈடுபட்டிருக்கிற ஐயா தமிழறிவு மணியன் அவர்கள் இதை கூறுவதற்கு பேராண்மை மிக்க ஒரு தலைவர் என்பதை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஐயா அவர்கள் இதுவரையில் ஒரு சொட்டு மது கூட அருந்தாத சுவைக்காத மனிதர், அவருக்குத்தான் இந்த உரிமை அந்த பேராண்மை உள்ளது. இந்த காஞ்சி மாநகரம் பழம்பெருமை பெற்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த காலத்திலே நாலந்தா பல்கலைக்கழகம் என்ற பல்கலைக்கழகத்திற்கு காஞ்சி மாநகரில் இருக்கிற பல்கலைக்கழகத்தின் தலைவர் தர்மபாலர் தான் ஆசிரியர்களை அனுப்பினார்கள் என்பதை யுவான்சாங் வரலாறு உங்களுக்கு சுட்டிக்காட்டும். காந்தியடிகளிடம் ஒருவர் கேட்டாராம், இது ஒரு கதையாக சொல்லுவார்கள், புனை கதையாக கூட இருக்கும், ஒரு குழந்தையை கொல்ல வேண்டும், ஒரு பெண்ணை கற்பழிக்க வேண்டும், ஒரு புட்டி சாராயத்தை குடிக்க வேண்டும், இதில் எந்த பாவத்தை செய்கிறாய் என்று கேட்டவுடனே அந்த மனிதன், ஐயோ ஒரு குழந்தையை கொல்வது பாவம், ஒரு பெண்ணை கற்பழிப்பது பாவம், ஆனால் ஒரு புட்டி சாராயத்தை கொடுத்து விடலாம் என்று குடித்தானாம். ஆனால் அது சாராயம் உள்ளே போன பிறகு அவன் மதிமயங்கி அந்த பெண்ணையும் கற்பழித்து பெண்ணை கற்பழிக்க இடையூறாக சத்தம் போட்ட அந்த குழந்தையும் கொன்று விட்டானாம். ஆக ஒரு மனிதனுக்கு நல்ல மனிதனாக இருந்தாலும் கூட புலநடக்கம் என்கிற பேராண்மையை பேணுகிற ஒரு மனிதனாக இருக்கிற பொழுது அவனை இந்த மது பழக்கம் மொத்தமாக கொன்று விடுகிறது. இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதன் சாராயத்தை குடிக்கிற பொழுது மதுவிற்கு அடிமையாகிற பொழுது அவன் தன்னை இழந்து விடுகிறான். அந்த காலத்தில் வெள்ளைக்காரர்கள் மிகப்பெரிய நுட்பமான கலைத்திறனும் தொழில் திறனும் கொண்ட ஒரு தீப்பெட்டியிலே ஒரு சேலையை அடக்கி விடுகிற அளவுக்கு அந்த துணி நெய்கள் இந்த காஞ்சி மாநகருக்கு பொருந்தும். அப்படி நுண்ணிய கலைகளெல்லாம் விற்பனர்களாக திகழ்ந்த மனிதர்களை
அழிப்பதற்கா கட்டை விரல வெட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் மதுவிற்கு அடிமைப்படுத்தினால் எவ்வளவு திறமையானவர்களும் திறமையற்று வீணற்ற பதர்களாக மாறிவிடக்கூடிய மிக மோசமான கேவலமான இடங்களை வந்திருக்கிறது. இதை மாற்ற வேண்டும். தமிழர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கவில்லை என்று ஒரு பக்கம் கூப்பிடு விடுகின்றனர். ஆனால் இங்கிருக்கிற வீரிய மிக்க இளைஞர்கள், உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள், தொழில் விற்பனர்கள் மதுவிற்கு அடிமையான பின்னால் வெளியிடத்திலிருந்து மக்கள் வேலைக்கு வராமல் என்ன செய்வார்கள்? ஒரு நாடு, ஒரு அரசு குடிமக்களுக்கு தாய் போன்றது. அந்த அரசே இன்றைக்கு மது விற்கிற பொழுது ஒரு தாயே தன் குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு பதிலாக மதுவை கொடுத்தால் எவ்வளவு மோசமான விளைவோ அதைத்தான் செய்கிறது. இப்பொழுது நமக்கு உடன் இருக்கிற பாதுகாப்பாக இருக்கிற ஒரு துறையை காவல்துறை என்று அழைக்கிறோம். அது வெள்ளைக்காரன் காலத்தில் போலீஸ் சென்றார்கள். ஆனால் தமிழிலே காவலர்கள் என்று மிக புனிதமான உயர்ந்த இடத்தை கொடுத்தார்கள். அவர்கள் தான் நமக்கு காவலர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய பரிதாபமான சூழ்நிலை, மது விற்பவர்களையும் மது குடிப்பவர்களையும் பாதுகாக்க வேண்டிய நிலையிலே மோசமாக போய்விட்டது. இதையெல்லாம் யோசிக்கிற பொழுது நீங்கள் அரசு வந்து இந்த மதுவின் வருமானத்தை நம்பிதான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படி மிக முக்கியமான பெருவாரியான வருமானத்தை தரக்கூடிய ஒரு நிலையில இருப்பதால் அரசும் இவர்களை எல்லாம் கோரிக்கை. ஆனால் இங்கே இருக்கிற குறைந்தபட்ச கோரிக்கை என்று சொல்வார்கள், கொசுறு குடு என்று கேட்பார்கள். அப்படி ஒரு கொசுரான கோரிக்கை தான் இது. கோயில் மாநகரம், கோயில் மாநகரம் இன்று குடிகார மாநகரமாக மாறி கிடக்கிறது. கோயில் மாநகர் என்றுதான் எழுதுவார்கள், குடிமாநகர் என்று எழுதிவிட்டார் தாசில்தார் அலுவலகம், பட்டாட்சியார் அலுவலகம் பக்கத்திலே இருக்கிறது, அதன் எதிரே போட்டு இருக்கிறார்கள். நான் கேட்டேன், ஏன் தத்தராஜ் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று? அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கணும். அவன் கடையே இடைஞ்சலா இருக்குன்னு நாம போராடினார். நாம போராடுறது இடைஞ்சலா இருக்கணும்னு ஞாயிற்றுக்கிழமையில வச்சுக்கிறாங்க. இப்ப நாடு எப்படி இருக்கு? ஹரித்வாரிலே அங்கவன் சாமி கும்பிட போனா ஹரித்வாரிலே சாராய கடை கிடையாது, மதுக்கடை மட்டுமல்ல மாமிச கடைகளும் கிடையாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க போனோம், எங்களோட வந்திருந்தவங்க நிறைய பேர் இந்த மாமிசம் சாப்பிடுற ஆடுவோம். எனக்கு முன்னால பட்டுக்கோட்ட மெஸ் போட்டு வச்சிருக்கோம், அதை பார்த்த உடனே நான்வெஜ் இது, நான் நான்வெஜ் கடையை எடுக்க வேண்டாம். ஹரித்வாரில் பண்ணியிருக்கிறது மாதிரி அந்த நகரத்துக்குள்ளால அதே மாதிரி ஹரித்வாரில் பண்ணது மாதிரி காஞ்சி மாநகரிலே ஒரு சாராய கடையும் இந்த நகரத்தில் இருக்கக்கூடாது. காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக காஞ்சி மாநகரத்தில் உள்ள சமூக ஆர்வலர்கள், பொதுநல அமைப்புடன் கனடா பரிவாரைச் சேர்ந்த நண்பர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அகற்றக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கடைகள் கோவிலுக்கு அருகில் உள்ளன, தர்காவிற்கு அருகில் உள்ளன, வணிக நிறுவனங்களுக்கு அருகில் உள்ளன. இவையெல்லாம் அவற்றை பயன்படுத்துகின்ற பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடைநீராக உள்ளது என்பதனாலேயே தான் இந்த கோரிக்கை. இந்த கோரிக்கை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களும் எடுத்து சொல்லியிருக்கிறார். மாவட்ட நிர்வாகத்தில் நடந்த கூட்டத்திலே இந்த கடைகளை அகற்ற வேண்டும் என்று தாமோ அன்பரசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்கள் குறிப்பிட்டு 2-3 மாதங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. ஆனாலும் இன்னும் டாஸ்மாக் நிர்வாகம் அசைந்து கொடுத்ததில்லை. ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர், ஆளுங்கட்சியினுடைய பொறுப்பிலே இருக்கின்ற அமைச்சர் சொல்லியும் டாஸ்மாக் நிர்வாகம் அசையவில்லை என்றால் இந்த டாஸ்மாக் நிர்வாகத்தை வழி நடத்துவது யார்? அமைச்சர் சொல்லுக்கே கட்டுப்படாத இந்த டாஸ்மாக் நிர்வாகத்தின் இந்த அலட்சிய போட்டை கண்டிக்கின்ற வகையிலே தான் இன்றைய தினம் காமராஜர் மக்கள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போதையற்ற தமிழகம் என்று குறிப்பிடுகின்றார். டாஸ்மாக் கடைகளை 365 நாட்களும் திறந்து வைத்துக் கொண்டு போதையற்ற தமிழகத்தை எப்படி சாதிக்கப் போகிறார் என்று தெரியவில்லை. மது குடித்தால் போதை வராது என்று அவர் நம்புகிறார் போதும். இது என்ன ஆவிப்பாளா? 365 நாளும் அவசியம் கிடைக்காக வேண்டுமா? அந்த கடைகளில் நடக்கின்ற ஊழல்களுக்கு அளவே இல்லை. மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களே குறிப்பிட்டுள்ளார், 30,000 கோடி ரூபாய் எங்கே போகிறது என்பதே தெரியவில்லை.
அவர் சொல்லியும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவே இல்லை. மக்களை தினம் தினம் சீரழித்து கொண்டிருக்கின்ற அனைத்து குற்றங்களுக்கும் ஊட்டிக்கண்ணாடி இருக்கின்ற இந்த டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று காமராஜர் மக்கள் கட்சி மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்கின்றது. நன்றி. ஐயாக்கள்.